வெல்கம் டு டிஹெச் பர்மி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? நம்ம ஹேச்சிங்காக வைக்க வச்சலாம் 100% ஹேச் ஆகிறது. நம்ம எதை எப்படி எப்படிலாம் பாதுகாக்கணும், அதை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும், இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் விவரமாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேச்சிங்காக வைக்கிறது. இது நம்மளுக்கு கோழி நாட்கோழி வச்சுங்க. இது நம்ம கோழி வச்ச உடனே நம்ம நான் எக்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழி வச்ச முக்கிய எக்ஸ்லாம் நம்ம இப்படி நல்லா சுத்தமாக அது கழுவிக்கிறோம்னா தான் அவனுக்கு முட்டையில் உள்ள ஜெம்ஸ் இதெல்லாம் அழிஞ்சிடுங்க. கோழி வச்ச உடனே நீங்கள் கழுவி வச்சுக்கலாங்க. நீங்கள் இதுக்கு சீட்டைங்களாலும் சரிங்க, ஹேச்சிங்காக வச்சாலும் இல்லை நீங்கள் உங்கள் சாப்பாடு யூஸ் வைக்கிறதாலும் நீங்கள் கொஞ்சம் கழுவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் இதாயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா எக்ஸெல்லாம் நம்ம நல்லா ஃப்ரீசரில் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீசருக்கும் பக்கத்துலாம் ரேக்கில் நீங்கள் வைக்கக்கூடாது, ஃப்ரீசருக்கும் கீழே எந்த ரேக் இருக்கோ அந்த ரேக்கில் தாங்க நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முட்டையெல்லாம் அந்த மாதிரி கூர்மையான பகுதியெல்லாம் உள்ளே இருக்க வச்சிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் முட்டையெல்லாம் கொஞ்சம் ஆடினாலும் விழுவாது கீழே. இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் கொஞ்சம் முட்டை கொஞ்சம் நம்மளை பாதுகாக்க முடியும். ஒரு பக்கம் குண்டா இருக்க மாதிரி ஒரு பக்கம் நீ சப்பையா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இந்த எக்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு பக்கம் ஒரே இதா இருக்கு. இதுல வந்து சரியான பொறிப்பு திறன் இருக்காதுங்க. அதனால இந்த எக்ஸ் எல்லாம் நம்ம இன்குபேட்டர்ல லோட் பண்ண கூடாதுங்க. இப்ப பாருங்க நம்மளுக்கு இந்த எக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கூறாவும் ஒரு பக்கம் இதா இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ் தாங்க நம்ம இன்குபேட்டர்ல வச்சா கொஞ்சம் இன்குபேட்டர்ல ஹேச்சிங் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்குபேட்டருக்கு ஹேச்சிங்காக வைக்கிறது முன்னாடி நம்ம கோழி முட்டைன்னா ஃப்ரீசர்ல தாங்க வைப்போம் பிரிட்ஜில். இதை நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாள் ஹேச்சிங் இன்குபேட்டர்ல வைக்கிறது முன்னாடி நம்ம ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுருங்க. 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே வச்சு வச்சுருங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு இதாகும். இது நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாம் வேத்தமாக இருக்கும். இதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து அதில் நீங்கள் டெட்டாலோ எல்லாம் ஏதாவது போட்டு நல்லா துடைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈரம்லாம் இல்லாமல் இருக்குங்க. நீங்கள் வந்து ஃப்ரீசர்லேருந்து வச்சானே கழுவிடலாம் கூடாதுங்க. கழுவினா அதில் இருக்கிற உயிர் சத்துலாம் செத்துருங்க. அதனால நம்மளுக்கு இன்குபேட்டரில் ஹேச்சிங் ஆகாதுங்க எக்ஸ்லாம். சில டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோழி எக்ஸ் வச்சதுன்னா ஏதாவது உருண்டுட்டு போய்க்கிறது ஏதாவது மோதி கிராக் ஆயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு ஹேச்சிங்காக வராது, ஹேச்சிங் ஆகாது. இந்த மாதிரி ஒரு டார்ச் லைட்டில் நம்ம அந்த மாதிரி எக்ஸ்லாம் அப்படி அடித்து பார்த்தோம்னா இப்போ பாருங்க இந்த மாதிரி டார்ச் லைட் வச்சு நீங்கள் சுற்றி இப்படி பார்த்தீங்கன்னா இங்கேயாவது சின்னதாக தான் கிராக் இருக்கும். அது நீங்கள் இப்பயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அப்புறம் சில டைம் கோழிக்கு ஏதாவது கொத்திருங்க முட்டையா, அது நம்மளுக்கு சின்னதாக புள்ளியாட்டு இருக்கும். அந்த முட்டையை நீங்களாம் எடுத்து வச்சிருந்தோங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே நம்ம பிரிட்ஜிலேருந்து எடுத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி தவுடு அரிசி வேஸ்ட்டு தவுடு இருக்குங்களா, அது இன்னும் நம்ம அரிசி இந்த மாதிரி கோதுமை வேஸ்ட் இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாங்க. அப்படின்னா தாங்க நம்மளுக்கு ஏதாவது கொஞ்சம் இது இப்படி ஆடினா கூட இதாகாதுங்க, முட்டை அங்கேயும் போய் உடஞ்சிடாதுங்க. நம்ம ஃப்ரீசர் பக்கத்துல ஏன் வைக்கணும்னு சொல்றோம்னா இதுல வந்து உயிர் சத்து ஃப்ரீசர் கிட்டே வச்சோம்னா நம்மளுக்கு உயிர் சத்துலாம் செத்துங்க. அதே மாதிரி நீங்க ஃப்ரீசருக்குள்ள வச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் நம்ம ஒரு 5 நாளைக்கு தாங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து இதில் தான் இன்குபேட்டர் லோட் பண்ணிக்கணுங்க. அப்படியே மாரி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு உயிர் சத்துலாம் செத்துருங்க. ஆனால் நம்மளுக்கு 100% நம்மளுக்கு ஹேச்சிங் ஆகாதுங்க எக்ஸ்லாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலும் வீடியோக்களோட உங்களை
மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.